Audio Jungle. டிரைவிங் நல்லா பண்றவங்க லைஃப கூட ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க மகி ரொம்ப லக்கி கேர்ள். நான் அமெரிக்கால இருந்து வந்த அன்னைக்கு உங்களோட மேட்டர் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அன்னைக்கே இந்த மேட்டர் முடிச்சிருப்பேன்ல. ஏதாவது எப்ப நடக்கணுமோ அப்பப்பதான் நடக்கும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாதுடா. திரும்பி போயிடு ராகுல், நீ அமெரிக்காவுக்கே உடனே திரும்பி போ. எனக்கு எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? வேணாம்ப்பா, நீ உடனே போயிடு. ஆண்டி, நான் இங்க வந்தது உங்க சந்தோஷத்தை மட்டும் பங்கு போட்டுக்கிறதுக்காக இல்ல, உங்க கஷ்டத்தையும் பங்கு போட்டுக்கிறதுக்காக தான். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், ஃபீல் பண்ணாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். மகியை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். உங்க ஆசையை நிறைவேற்றாம இங்கிருந்து போக மாட்டேன் அங்கிள், போக மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி போயிடுவேன் நினைச்சியாடா? உனக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன், மகியையும் இந்த வீட்டையும் விட்டு இப்பவே உடனே ஓடிப்போ, இல்லன்னா என்ன விட கேவலமானவ வேற யாரும் இல்ல. நான் இருக்கிற வர மகிய மட்டும் இல்ல, மகி உடம்புல உள்ள துப்பட்டாவ கூட உன்னால டச் பண்ண முடியாது. நீ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்த, நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒன்னு, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபிளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போயிடு. ரெண்டு, நீ அப்படி போகலன்னு வையேன், உன் எலும்பு உடைச்சு பார்சல் பண்ணி கொரியர் அனுப்பிடு. இங்க பாடுற அமெரிக்கா பொம்மை மகி எனக்கு தான். மகேஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க போறதும் நானே தான். உன்கிட்ட என்ன இருக்குன்னுடா இவ்வளவு தைரியம்? நீ பயப்படுறியா மல்லி? சாவ பத்தியெல்லாம் நான் என்னைக்கும் கவலைப்படுதல சாம்பையா. நான் யோசிக்கிறதெல்லாம் என் தங்கச்சிய பத்தி தான். உன் நண்பன் நான் இருக்கேன்ல, உன் தங்கச்சிய பத்தி நீ கவலைப்படாத. மகேஸ்வரிக்கு எந்த ஆபத்தும் வராமணி பாத்துக்க. பரிபூர்ண சூரிய கிரகத்துக்கு இன்னும் நாலு நாள் மட்டும்தான் இருக்கு.
எதுக்காக இந்த வருகை, எதுக்காக இந்த அழுகை? இது அழுகை இல்ல, என் மனசு ஆக்கிரமிச்சிருக்கிற வேதனை. காரணம் நீதான். நானா? ஆமா, மகேஸ்வரனோட பேரைய முயற்சிக்கு தடையா இருக்க மாட்டான்னு நீங்க எனக்கு வரம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நீ என்ன கேட்டியோ என்னோட முயற்சிகளுக்கு தடையா இருக்கிற அந்த மல்லிய தர்மத்துக்கு விரோதமா ஏன் காப்பாத்துறீங்க? பக்தனை காப்பாத்துறதுதான் இறைவனோட கடமை. சிரத்தையே துண்டித்து நைவேத்தியமாக அர்ப்பணித்த இந்த அந்தகனை விட பெரிய பக்தனா அவன்? உன்னோட பக்தியில சுயநலம் இருக்க, அது உலகத்தையே மொத்தமா அழிச்சிரும். அவனோடது தன்னலம் இல்லாதது, உலகத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படி என்றால் எனக்கு கொடுத்த வரத்திற்கு அர்த்தம் என்ன? ஒரு வீண்தானே. உனக்கு தடை எதுவும் இருக்காதுன்னு தான் வரம் கொடுத்தனே தவிர அவனுக்கு உதவ மாட்டேன்னு வரம் கொடுக்கலையே. நீ அப்படி கேட்கவும் இல்ல. என்ன வார்த்தையால் விளையாடுகிறீர்களா? அந்த மாயாவி விஷ்ணுவை போல நீங்களும் உங்கள் வார்த்தை ஜாலத்தால் இந்த அந்தகாசுரனை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் விளையாட்டு என்னிடம் செல்லாது. சிவா, நான் மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த வரத்தின்படி என் பரிணய யக்னம் எந்த விக்னமும் இல்லாமல் நடக்க அந்த மல்லிக்கு நீங்கள் உதவக்கூடாது. அந்தகன்ற பேரை உன்னோடதான் ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ செஞ்ச குற்றங்களுக்காக என்ன எதுக்காக குறை சொல்ற? நான் குற்றம் செய்தேன்? ஆமா, உன்னோட காரிய சித்திக்கு தடன நினைச்சு எந்த சிறுவனை இதுவரைக்கும் நீ அழிச்சிட்டதா நினைச்சிட்டு இருக்கியோ அந்த சிறுவன் தான். சாத்தியமில்லை, அவனை நான் அன்றே அழித்து விட்டேன். அது உன்னோட அறியாமை. மகியை திருமணம் செய்ய விதியால நிர்ணயிக்கப்பட்டு பிறந்தவன் தான் மல்லி. கபட நாடகத்தை அரங்கேற்றுபவர் உங்களின் ராஜதந்திரம் எனக்கு புரிந்துவிட்டது. மகேஸ்வரா, இதுவரை நான் உன் பக்தனாக இருந்தேன், இந்த நிமிஷத்திலிருந்து நீ என் எதிரி. இப்ப வரைக்கும் என் பக்தியை மட்டும்தான் பார்த்த, இந்த நொடியிலிருந்து எப்பகைய பார்க்க போற? நீ மட்டும் இல்ல, உன்னோட முக்கோடி தேவர்களும் சேர்ந்து வந்தாலும் அந்த மல்லியை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அவனோட அழிச்சு மகேஸ்வரியை கல்யாணம் பண்ணி பலி கொடுத்து பஞ்சபூதங்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து 14 உலகங்களையும் நான் ஆளுவேன். இவ அழிவை இவனே முடிவு செஞ்சுக்கிறான். OneTamilMV.fans. அண்ணா, அண்ணா பாருண்ணா, திடீர்னு நான் அதிசயமா நடக்க ஆரம்பிச்சிட்டேனா, என்னால நம்பவே முடியலண்ணா. என் செல்ல குட்டி மல்லி, இத்தனை நாளைக்கு அப்புறம் உன் கனவு நினைவாயிடுச்சு. எப்படி நடந்தது? இது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு மிராக்கல். நீ நம்பினாலும் நம்பலனாலும் அந்த தெய்வம் தான் உன் தங்கச்சியை காப்பாத்துட்ட. தங்க குட்டி, நம்ம சுவாமிஜி இப்போ காசியில இருந்து வந்துட்டாருங்கறதால அண்ணி சொன்ன மாதிரி நாமெல்லாம் ஆசிரமத்துக்கு போய் மகி கல்யாணத்தை நாளைக்கே டிசைட் பண்ணிடலாம்.